ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. وقال رسول الله صلى الله عليه وسلم مثلي ومثل ما بعثني الله به من العلم والهدى كمثل غيره لا أخبره. وقال أبو الدرداء رضي الله عنه تعلموا من العلم ما شئتم أن تعلموا تعلموا من العلم ما شئتم أن تعلموا لا ينفعكم الله بالعلم حتى تعملوا بما تعلمون. وقال أنس رضي الله عنه تعلموا العلم ما شئتم فلن تؤجروا بجمع العلم حتى تعملوا. கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் இந்த மதரசாவிலிருந்து பல உலமாக்கள் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த 7 வருடத்துடைய பாடத்திட்டத்தை முடித்து கொண்டு ஆலிம் என்ற மகுடத்தை சூடி வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான தினம். உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம் எத்தனையோ மக்கள் பலவிதமான சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள். யார் யார் எந்தெந்த துறையில ஈடுபடுகின்றார்களோ அந்த துறையில ஏதாவது ஒரு திறமையை செய்யக்கூடிய வேளையில் அந்த துறையை சார்ந்தவர்களுக்காக அந்த திறமையை சாதனையை படைத்ததற்காக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. நாம் பார்க்கலாம் வைத்திய துறையில் சேவை செய்தவருக்கு, சாதனை புரிந்தவருக்கு அதற்காக தனியான சான்றிதழ். அதே மாதிரி இன்ஜினியர் துறையாக இருக்கலாம், கணக்கியலாக இருக்கலாம், அறிவியல் துறையாக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகை வகையான சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம் சில சான்றிதழ்களை மனிதர்கள் மிக உயர்ந்ததாக கருதி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக ஒஸ்கார் விருது என்று சொல்லக்கூடிய அந்த சான்றிதழ், அதே மாதிரி இன்னும் பல விருதுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சான்றிதழ்களை மனிதர்கள் மிகப்பெரியதாக, பெரிய ஒரு பதவியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு கிடைத்த சான்றிதழ் வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய அந்த சான்றிதழ்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் உள்ள மற்ற அனைத்து சான்றிதழ்களை விட அல்லாஹ்வுடத்தில் மிகப்பெரிய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு பரிசாக, ஒரு சான்றிதழாக இந்த வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசீன்கள் இந்த சான்றிதழ் இவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் உலகத்தில் உள்ள கிடைக்கப்பட்ட அனைத்து சான்றிதழ்களும் உலகத்தில் இருக்குகின்ற வரைக்கும் தான் அவர்களுக்கு அதை கொண்டு பேரும் புகழும் பெருமையும், அவர்களுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும், அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான் அதை கொண்டு அவர்களுக்கு கண்ணியம். எந்த நிமிடம் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிந்து விடுவார்களோ அதே நிமிடத்தில் அந்த அனைத்து சான்றிதழ்களும் பயனற்று போய்விடுகின்றன. ஒரு வைத்தியரை கபருக்குள்ளே வீசி விட்டோம் என்றால் அவர் தன்னுடைய சான்றிதழை கொண்டு எந்த லாபத்தையும் அங்கே அடைய முடியாது. ஒரு சாதனையாளர், ஒரு விளையாட்டு வீரர், ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய சான்றிதழாக இருந்தாலும் சரி, இந்த பூமிக்கு மேலால் வாழும் காலம் வரைக்கும் தான் அதன் மூலம் அவருக்கு லாபம். ஆனால் மேலான பெரியார்களே, கனவா
காண்கிற சகோதரர்களே, நபிமார்களுடைய வாரிசுகளாகிய இந்த உலமாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சான்றிதழ் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள், வ இன்னல் அன்பியா லம் யுவர்ரிது தீனார வலா திர்ஹமா, நபிமார்கள் உலகத்திற்கு வந்து தீனார் திர்ஹமை தன்னுடைய சொத்தாக தன்னுடைய செல்வமாக ஆக்கிக் கொள்ளவில்லை. வஇன்னமா வர்ரத்துல் இல்ம், அவர்கள் இந்த ஆன்மீக கல்வியை குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை அல்லாஹுவை விளங்கக்கூடிய இந்த கல்வியைத்தான் அவர்களுடைய சொத்தாக ஆக்கிக் கொண்டார்கள். எனவே அந்த சொத்திற்கு வாரிசாகக்கூடிய இந்த உலமாக்களுடைய உண்மையான கண்ணியம் கபிலில் இருந்து ஆரம்பிக்குகின்றது. அதன் பின்னால் மஹ்ஷருடைய மைதானத்தில், அதன் பின்னால் துவக்கத்தில் நுழைகிற, அதற்கு பின்னால் அல்லாஹுவை சந்திக்குகின்ற வரைக்கும் இந்த சான்றிதழ்களின் மூலமாக அவர்களுடைய அந்தத்தை அல்லாஹ் உயர்த்திக் கொண்டே இருப்பான். இந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபியுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிவாளி ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்கள் சொன்னார்கள், அலமு நாஸ் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல், மனிதர்களில் ஹராம் ஹலாலை பற்றி நல்ல பட்டவர்த்தனமாக தெல்ல தெளிவாக விளங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலிம் என்றால் அவர் முஆத் இப்னு ஜபல். அவரை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், யுபாத்து முஆத் இப்னு ஜபல் யௌமல் கியாமத்தி அமாமல் உலமா பைன யதைல் உலமா என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதே முஆத் இப்னு ஜபல் மிகப்பெரிய அறிவாளி, கியாம நாள்ல அனைத்து முழு உலகத்தில் வாழ்ந்த உலமாக்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை எங்களால் மட்டிட முடியாது. பல கோடி உலமாக்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இதன் பின்னால் வாழவும் இருக்குகின்றார்கள். அந்த கோடான கோடி உலமாக்களுக்கு முன்னால ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபலை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துவான், உயர்ந்த இடத்திலே வைப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், இவர்களுடைய அந்த சான்றிதழ் கயாம நாள் வரைக்கும் சுவர்க்கத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டே இருக்கும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆகா உலமாக்களுக்கு இவ்வளவு பெரிய அந்த இவ்வளவு பெரிய மதிப்பு, இவ்வளவு பெரிய ஒரு இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்றால், எதன் மூலமாக இவர்களுக்கு கிடைத்தது? அந்த நபியுடைய முயற்சி என்னவோ, அந்த நபியுடைய கவலை என்னவோ, நபியுடைய உழைப்பு என்னவோ, அதே உழைப்பு, அதே முயற்சி, அதே கவலை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் இவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலும் உயர்த்தி இருக்குகின்றான், ஆகிராவிலேயும் உயர்த்துவதாக நபி அவர்கள் பல ஹதீஸ்களில் வாக்களித்திருக்கின்றார். நபி அவர்கள் தன்னை பற்றி கூறும் பொழுது ஹதீஸில் சொன்னார்கள், மதலி வ மதலு மா பஅதனி அல்லாஹு பிஹி மினல் இல்மி வல் ஹுதா, எனக்கு அல்லாஹ் தந்த அந்த இல்ம், அந்த அறிவு ஞானத்திற்கும் அந்த நேர்வழிக்கும் உரிய உதாரணம் கமதலி கைஸ் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் தன்னுடைய இல்முக்கு தன்னுடைய நேர்வழிக்கு ஒப்பாக்கியது மலையை நபி அவர்கள் ஒப்பாக்கினார்கள். ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையை ஒப்பாக்கினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை அது மிகவும் பரக்கத் புரிந்த ஒரு மழையாக இருக்கின்றது. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், நாம் இந்த மழை நீரை பரக்கத்துள்ளதாக ஆக்கி வைத்திருக்கின்றோம், இதன் மூலமாக உலகத்தில் உள்ள பல கோடான கோடி மனிதர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுது. இந்த மழை நீரை விட்டும் யாருமே தேவையற்றவர்களாக இல்லை. அவை பெரியவரோ சிறியவரோ, ஆண்களோ பெண்களோ, படித்தவர்களோ பாமரர்களோ, மனிதர்களோ ஜின்களோ மிருகங்களோ உயிரினங்களோ அனைத்திற்கும் இந்த மழை நீர் தேவையாக இருக்கின்றது. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மதலி வ மதலு மா பஅதனி அல்லாஹு பிஹி மினல் இல்மி வல் ஹுதா கமதலி கைஸ், எனக்கும் என்னுடன் அல்லாஹ் அனுப்பி வைத்த இந்த இல்ம் ஹிதாயத்திற்கு ஒரு உதாரணம் மழையை போன்று. அந்த மழையை நாம் பார்த்தோம் என்றால் அந்த மழைக்கு மூன்று பங்குகள் இருக்கின்றது. முதலாவது ஒரு வகை பங்கு என்ன, அந்த மழை எதன் மீது விழுகின்றதோ, அந்த மழையை எது உறிஞ்சிக் கொள்கின்றதோ அதற்கும் லாபம், அடுத்தவர்களுக்கும் லாபம் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது. உதாரணமாக விவசாய நிலங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம், விவசாய பூமிகளை நாம் எடுத்துக் கொள்ளலாம், அந்த பூமியிலே மழை நீர் விழுகின்றது, அதன் மூலமாக அந்த பூமி அந்த நிலம் தனக்குள்ளே அந்த நீரையும் உறிஞ்சிக் கொள்கின்றது. உறிஞ்சதன் பின்னால அங்கே என்னென்ன விவசாயங்கள் பயிர்கள் செய்யப்படுகின்றதோ அதன் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு லாபம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் அந்த மூன்று பங்குகளில் ஆக உயர்ந்த பங்கு. தனக்கும் பிரயோஜனம்,
அடுத்தவர்களுக்கும் லாபம் கொடுக்குகின்றது. இதைத்தான் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பார்த்து மக்கான லிபஷரின் ஐயூத்தியஹு அல்லாஹு அல்கிதாப வல் ஹுக்ம வல் நுபுவா, எந்தொரு மனிதனுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தையும் அறிவு ஞானத்தையும் நுபுவத்துடைய அந்த பெரிய பாக்கியத்தையும் கொடுத்தானோ அத்தகைய எந்தொரு மனிதருக்கும் அவசியம் இல்லை. மனிதர்களை பார்த்து கூனோ இபாதல்லி, என்னுடைய அடியார்களாக நீங்க மாறுங்க, என்னை வணங்கக்கூடியவர்களாக மாறுங்கன்னு சொல்லி எந்த ஒரு நபியும் சொல்ல முடியாது. மாற்றமாக நீங்க அல்லாஹுடையவர்களாக ஆகுங்க, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க, அவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்க. பிமா குந்தும் துஅல்லிமூனல் கிதாப், எதன் மூலமாக கிதாபை நீங்க குர்ஆனை கற்றுக் கொடுத்தீர்களோ அதன் மூலமும், ஓபிமா குந்தும் தத்ரஸூன், எதை கற்றுக்கொண்டீர்களோ அதன் மூலமாகவும். இந்த ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விஷயம், ஒன்று நீங்கள் கற்கவும் வேண்டும், இரண்டாவது கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். நபி அவர்கள் சொன்ன அந்த மழை நீரின் மூலமாக எப்படி விவசாய நிலம் விவசாய பூமி அது தனக்கும் பிரயோஜனம் அடுத்தவர்களுக்கும் லாபத்தை கொடுக்குகின்றதோ அதே மாதிரி உலமாக்களில் ஆக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் யாரு, அவர்கள் கற்கவும் வேண்டும், அந்த கல்வியின் மூலமாக அவர்களுக்கும் லாபம், அந்த கல்வியின் மூலமாக உலகளாவிய இஸ்லாமிய சமூகத்திற்கும் லாபம் ஏற்பட வேண்டும். இரண்டாவது மழை நீரை நாம் அடித்துக் கொள்ளலாம், அந்த நீர் குளங்களில் விழுகின்றது, குட்டைகளில் ஆறுகளில் நதிகளில் விழுகின்றன, அந்த நீரின் மூலமாக அவைகளுக்கு எந்த லாபமும் இல்லை, ஆனால் அந்த நீரை வைத்து கோடிக்கணக்கான மக்கள் லாபம் பெறுகின்றார்கள். இது இரண்டாவது வகையை சேர்ந்தது. இதை போன்றும் சில உலமாக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அடுத்தவர்களுக்கு லாபத்தை கொடுக்கின்றார்கள், அடுத்தவர்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அவர்களின் மூலமாக ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் சீர்திரு ஏற்படுகின்றது. ஆனால் அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில திருத்தம், அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம், அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படல. அதனால இவர் இரண்டாவது அந்தஸ்துக்கு தான் வருகின்றார். இவரை பற்றியும் நபி அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ அறிவிக்கப்பட்டவர், ஒரு ஆள் இன்னும் ஒரு ஆளுக்கு அறிவிக்கிறாரு, ஒரு ஆள் உதாரணமா முஹம்மது என்று சொல்லக்கூடியவர் அப்துல்லா என்பவருக்கு அறிவிக்குகின்றார், அறிவிக்கப்பட்ட அப்துல்லா மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுகின்றார், ஆனால் முஹம்மது அவரை விட தாழ்ந்தவராக இருக்கின்றார். ஏன் இவர் அறிவிக்குகின்றார், அறிவிக்கப்பட்டவர் மிக உயர்ந்தவராக மாறிவிடுகின்றார். அதே இவர்கள் இருக்கின்றாங்க, அடித்தவர்களுக்கு படித்துக் கொடுக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்கின்றார்கள், விளக்கிக் கொடுக்கின்றார்கள், அதன் மூலம் அவர்களுக்கு லாபம், ஆனால் இவருடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. இவர் எதை போன்று என்று சொன்னால், குளங்களையும் குட்டைகளையும் ஆறுகள் நதிகளை போன்று. மூன்றாவது ஒரு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் யாருக்கு ஒப்பென்று சொன்னால், அந்த மழை நீர் பெரும் பெரும் கற்பாறைகள்ல விழுகின்றது, பாறை வளர்ந்த காய்ந்த வறண்ட பூமிகள்ல விழுகின்றது, அதன் மூலம் அந்த கற்பாறைகளுக்கோ அல்லது காய்ந்த வறண்ட பூமிகளுக்கோ எந்த லாபமும் கிடையாது, அதன் மூலம் அடித்தவர்களுக்கும் எந்த லாபமும் கிடையாது. இது மூன்றாவது தரப்பினர்கள், மூன்றாவது பிரிவினர்கள், அவர்களை கற்றிருக்கின்றார்கள், அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் எந்த மாற்றமும் கிடையாது, அதன் மூலம் பிற மனிதர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இவர்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், மசலுல்லதீன حُمِّلُوا التَّوْرَاةَ ثُمَّ لَمْ يَحْمِلُوهَا كَمَثَلِ الْحِمَارِ يَحْمِلُ أَسْفَارًا. யாரின் மீது நாம் தௌராத்தை சுமத்தினோமோ, யாருக்கு நாம் தௌராத்தை கொடுத்தோமோ, அந்த தௌராத்தை உள்ளால் உள்ளபடி அவர்கள் சுமந்து கொள்ளவில்லை, அதில் உள்ளால் உள்ளபடி இவர்கள் அமல்கள் செய்யவில்லையோ, كَمَثَلِ الْحِمَارِ, அவர்கள் கழுதைக்கு சமமானவர்கள், يَحْمِلُ أَسْفَارًا, சுமைகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்று என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, விசேஷமாக இங்கே நாம் சொல்லக்கூடிய உலமாக்களுக்குரிய விஷயம்
என்ன? உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். அந்த உலமாக்களில் மூன்று பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். முதலாவது அவர்களுடைய கல்வியின் மூலமாக அவர்களுக்கும் லாபம், அடுத்தவர்களுக்கும் லாபம். இரண்டாவது அடுத்தவர்களுக்கு லாபம், அவர்களுக்கு சுய லாபம் கிடையாது. மூன்றாவது கல்வியை கற்கின்றார்கள், அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் கிடையாது, அடுத்தவர்களுக்கும் வாழ்க்கை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் கிடையாது. இவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல கல்விகளுக்கு ஒப்பாக்கி இருக்கின்றான். மேலான உலமா பெருமக்களே, அதனால முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொன்னால், அந்த நபிமார்கள் தெரிந்த பண்புகள், அவர்கள் தெரிந்த தன்மைகள், அவர்கள் தெரிந்த குவாலிஃபிகேஷன், அந்த தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட வேண்டும். நபிமார்கள்ட மூன்று வகையான தன்மைகள் இருந்தன. ஒன்று, அவர்கள் கற்கவும் செய்வார்கள். இரண்டாவது, அவர்கள் அதன்படி அமல் செய்யவும் செய்வார்கள். மூன்றாவது, அதை அடுத்தவர்களுக்கு எத்திவைக்கவும் செய்வார்கள். அனைத்து நபிமார்களிடத்திலும் இந்த மூன்று தன்மைகள் இருந்தன. நபிமார்கள் இவ்வாறு கற்றுக் கொண்டார்கள். ஹஜரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சூரா பக்கராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஹஜரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அனைத்து வஸ்துக்களுடைய பெயர்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உள்ள எந்த ஆசானிடத்திலேயும் படிக்கவில்லை, எந்த ஆசிரியரிடத்திலேயும் படிக்கவில்லை. நபிக்கு தேவையான முழு கல்வி ஞானங்களை அல்லாஹ் படித்து கொடுத்தான். நீங்க அறியாதவைகளை நான் உங்களுக்கு படித்து தந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். ஆக நபிமார்கள் படித்தவை இரண்டு விதத்தில், ஒன்று அல்லாஹ் அவர்களுக்கு படித்து கொடுத்தான், நபிமார்கள் தவறு செய்யக்கூடிய வேளையில் உடனடியாக அல்லாஹ் அதை திருத்திக் கொடுத்தான். நபிமார்களுக்கும் வலியுள்ளாக்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இது. வலியுள்ளாக்கள் இறைநேசர்கள், சில நேரங்களில் தவறுகளை செய்யலாம், மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். அந்த தவறு நடந்தால் வேறொரு மனிதன் தான் அதை திருத்திக் கொடுக்க வேண்டும். நபிமார்களின் மூலமாக ஏதாவது தவறு நடந்து விட்டாலும் அதை அல்லாஹ் உடனடியாக திருத்திக் கொடுத்து விடுவான். ஆக நபிமார்கள் இரண்டு விதத்தில், ஒன்று அவர்களுக்கு அல்லாஹ் படித்துக் கொடுப்பான், அல்லது நபிமார்கள் இன்னும் சிலர்களின் மூலமாக படித்திருக்கின்றார்கள். அதற்கு சான்றாக சூரத்துல் கஹ்ஃப் ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹஜ்ரத் ஹதீர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட போய் படித்த அந்த கல்வி ஞானங்களை பற்றி சூரா கஹ்ஃப் அல்லாஹ் விரிவாக குறிப்பிடுகின்றான். ஆக முதலாவது நபிமார்கள் என்ன செய்தார்கள்? படிப்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள், அதற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் மஜ்மாவுல் பஹ்ரைன் என்ற இடத்திற்கு சென்றார்கள். இரண்டு கடல்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களுக்கு சென்றார்கள். சொன்னார்கள், லா அப்ரஹு ஹத்தா அப்லுக மஜ்மாஅல் பஹ்ரைன் அவ் அம்தியா ஹுகுபா. பஹ்ரைன் என்று சொல்லக்கூடிய இடத்தை நான் அடைந்தே தீருவேன், எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி அந்த இடத்தை அடைந்தே தீருவேன் என்று சொன்ன ஹஜ்ரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான் என்றால், அவர்கள் கல்விக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட சிரமம், கல்விக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட முயற்சி, கல்விக்காக வேண்டி கொடுத்த முக்கியத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவுடன் தெளிவுபடுத்துகின்றான். முதலாவது என்ன செய்தார்கள்? அவர்கள் படித்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்தான். உலகத்திற்கு வந்த அதிகமான நபிமார்கள் 40 வருடத்திற்கு பின்னால்தான் நுபுவத் என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரை கொடுக்கப்பட்டது. அதுவரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் தர்பியத் கொடுத்தான். ஒவ்வொருவரின் மூலமாக ஒவ்வொருவருக்கு தர்பியத். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு, ஹஜ்ரத் ஷைப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக தர்பியத். இப்படி ஒவ்வொருவருக்கு பலவிதமான தர்பியத்களை கொடுத்து 40 வயதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் நுபுவத் என்று சொல்லக்கூடிய அந்த மகுடத்தை கொடுத்தான். நுபுவத்திற்கு பின்னாலும் அவர்கள் படித்துக் கொண்டே இருக்கின்றார்கள், அதன்படி அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆக நபிமார்கள் மூன்று சிபத்துகள், ஒன்று அவர்கள் படித்தார்கள், இரண்டாவது படித்ததன்படி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் தஃப்ஸீர்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சூரா இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சூரால ஃபஸப்ஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு, நீங்க உங்களுடைய ரப்பை தஸ்பீஹ் செய்யுங்க, உங்களுடைய ரப்பை இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்று இந்த ஆயத் இறங்கியதிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே
செய்திருந்தார்கள். ஆக நபி அவர்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை படிக்கவும் செய்தாங்க. இரண்டாவது நபி அவர்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையில அமல் ரீதியாக செயல் ரீதியாக செய்தும் காட்டினார்கள். மூன்றாவது நபிமார்களிடத்திலிருந்து தான் அவர்கள் எதை படித்தார்களோ எதை செய்தார்களோ அதன்படி அடுத்தவர்களுக்கு தாவத் கொடுத்தார்கள், அடுத்தவர்களை அழைத்தார்கள். இந்த மூன்று சிபத்துகளும் அனைத்து நபிமார்களிடமும் இருந்தன. மேலான உலமா பெருமக்களே, அதனால நபியுடைய வாரிஸ் என்று சொன்னோம் என்றால் எதற்கு வாரிஸ்? நபியிடத்தில் சொத்துக்கள் இருக்கல்ல, நபியிடத்தில் செல்வங்கள் இருக்கல்ல, நபியிடத்தில் பெரிய அளவுல நபியிடத்தில் காசு பணங்கள் தீனார்கள் திரகங்கள் இருக்கல்ல, நபியுடைய வீடு 8 அடி அல்லது 10 அடி, நபியிடத்தில் பெரிய பங்களாக்கள் இருக்கல்ல, நபியிடத்தில் பெரிய அளவுல காலி பூமிகள் இருக்கல்ல. நபியிடத்தில் இருந்த இந்த மூன்று சிபத்துகள், இந்த மூன்று தன்மைகள், முதலாவது கற்றார்கள், அதன்படி அமல் செய்தார்கள், அதன் பக்கம் அடுத்தவர்களுக்கு தாவத் கொடுத்தார்கள். இந்த மூன்று சிபத்துகள், இந்த மூன்று தன்மைகளுக்கு தான் நாம் வாரிஸ்காரர்களாக இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே தர்பியத்தை தான் முதலாவது தன்னுடைய மாணவர்கள் என்று குறிப்பிடக்கூடிய அருமை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் இந்த ட்ரைனிங், இந்த பயிற்சியை தான் கொடுத்தார்கள். முதலாவது சஹாபாக்கள் படித்தார்கள். இந்த அளவுக்கு என்ன வருகின்றது? இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுவார்கள், தஅல்லம்னல் ஈமான் கபல அன் நதஅல்லமல் குர்ஆன். குர்ஆனை படிப்பதற்கு முன்னால நாங்கள் ஈமானை படித்தோம். படிப்பதில் மிக முக்கியமாக படிக்க வேண்டியது ஈமான. அறிவதில் மிகப்பெரிய அறிவு அல்லாஹ்வை அறிவது, அவனுடைய வல்லமையை அறிவது, அவனுடைய உள்ளமையை அறிவது, அவனுடைய குதிர சக்தியை அறிவது. மற்ற அனைத்து விடயங்களை ஹராம் ஹலாலுடைய கூடும் கூடாது என்பதனுடைய இஸ்திலாப்பான கருத்து வேறுபாடான விடயங்கள் அனைத்திற்கு முன்னால அவர்கள் என்ன செய்தார்கள்? ஈமானை படித்தார்கள். அந்த ஈமானை படித்ததற்கு பின்னால குரானை படித்தார்கள். அந்த ஈமானுடன் குரானுடைய படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னா, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள், 70 மேற்பட்ட சஹாபாக்கள் எனக்கு தெரியும் மதீனாவில் இருக்கின்றார்கள். அவர்கள் மாலையானதும் மதீனாவில் உள்ள ஒரு முஅல்லிமுடைய வீட்டில் ஒதுங்கிக் கொள்வார்கள், ஒரு உஸ்தாதுடைய வீட்டில் ஒதுங்கி அந்த முழு இரவும் அந்த உஸ்தாதுடைய வீட்டில் தங்கி என்ன செய்வார்கள்? அவர்கள் படிப்பார்கள். அதிகமானவர்கள் ஏழைகள். காலையானதும் என்ன செய்வாங்க? சிலர்கள் விறகு பொறுக்க காட்டுக்கு செல்வார்கள். சிலர்கள் அதாவது ஹில்யா என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரிவாயத், ஹாஃபிஸ் அபு நுஐமுடைய கிதாபில், காலையானதும் விறகு பொறுக்க சென்று விடுவார்கள். இன்னும் சிலர்கள் மகரமான நீரை கொண்டு வருவதற்கு சென்று விடுவார்கள். 70 மேற்பட்ட சஹாபாக்கள் மதீனாவில் உள்ள ஒரு முஅல்லிமுடைய வீட்டில் தங்கி அவர்கள் குர்ஆனுடைய நபியுடைய போதனைகளை படித்ததாக ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் தோறால் வந்து சொல்றாரு, நீங்க பெரிய அறிவாளிகளா, அதாவது அன்சாரியங்களை பார்த்து நீங்க பெரிய அறிவாளிகளா, அல்லது இந்த யமானி அபூ ஹுரைரா பெரிய அறிவாளியா? நான் தான் நினைக்கிறேன், நபி அவங்க சொல்லாத எத்தனையோ விஷயத்த இந்த அபூ ஹுரைரா சொல்வதாக நான் நினைக்கிறேன் என்று சொன்ன வேளையில ஹதரத் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்க சொல்வது நிச்சயமாக தவறு. இந்த ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்த வேளையில நாங்க ஓரளவு வசதியாக இருந்தோம், நாங்க செல்வந்தர்களாக இருந்தோம், எங்களுக்கு வீடுகள் இருந்தது, எங்களுக்கு தொழில்கள் இருந்தது. ஆனா ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் நாங்க என்ன செய்வோம்? நபியுடைய சமூகத்திற்கு வந்து நாங்க என்ன செய்வோம்? நபியுடைய சமூகத்திலிருந்து சில கல்வி ஞானங்களை படித்துக் கொள்வோம். ஆனால் ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர் மிஸ்கீன், ஏழை சஹாபியாக இருந்தாரு. லைஸ லஹு மால், அவருக்கு செல்வம் இல்ல, வலா அஹல், அவருக்கு குடும்பம் இல்ல, வலா தார், அவருக்கு வீடு இல்ல, அவருக்கு வேறு எந்த ஒரு வேலையும் இல்ல. காலை முதல் இரவு வரைக்கும் நபியுடைய கிதமத்திலிருந்து அவர் ஹதீஸ படித்துக் கொண்டே இருப்பாரு. அதனால் அல்லாஹ் மீது சத்தியமாக நபி அவர்கள் சொல்லாத எதையும் அபூ ஹுரைரா சொல்லி இருக்க மாட்டார் என்று கூறக்கூடிய அளவுல இந்த இடத்துல தல்ஹா இப்னு உபைதுல்ல என்ன கூறுகின்றார்கள்? மாலை ஆனவுடன் நாங்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்து நபியுடைய சமூகத்தில் படிப்போம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு நண்பர் இருந்தார் ஐத்மான் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடியவர், நானும் அவரும் மாறி மாறி நான் ஒரு நாளைக்கு பஜாருக்கு போவேன், அன்றைய தினம் அவர் மஸ்ஜிது நபவிக்கு வருவாரு, நான் ஒரு நாள் மஸ்ஜிது நபவிக்கு வருவேன்,
அவர் அந்த நாள் பஜாருக்கு போவாரு. அன்றைய தினம் நபி அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ, என்னென்ன வகை இறங்கியதோ அதை அவர் எனக்கு சொல்வாரு, நான் இருந்த நாளையில் இறங்கியதை அவருக்கு நான் சொல்வேன். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் உமருக்கு அந்த நேரத்தில் எத்தனை வயது? 40க்கும் மேற்பட்ட வயது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்ததே ஹிஜ்ரி, அதாவது அவர்களுடைய 40வது வயதுல. நபி அவங்க ஹிஜ்ரா செய்தது 53வது வயதுல. மதீனாவுல குறிப்பிடுகின்றார்கள் ஹதரத் உமர் நபியுடைய 53வது வயதுக்கு பின்னால நடந்ததை குறிப்பிடுகின்றார்கள். நபியுடைய 2-3 வயது தான் குறைவு ஹதரத் உமருக்கு. கிட்டத்தட்ட அவர்களுடைய 50வது வயதில் குறிப்பிடுகின்றார்கள், நான் ஒரு நாளைக்கு நபியுடன் இருப்பேன். என்னுடைய நண்பர் எஜமான் இப்னு மாலிக் இன்னும் ஒரு தரவு இருப்பாரு. ஹதரத் ஹஸன் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்ததே அவருடைய 60வது வயதுல. 120 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். சித்தீன ஃபில் இஸ்லாம், சித்தீன சனா ஃபில் ஜாஹிலியா. இஸ்லாத்தில் 60 வருஷம், ஜாஹிலியத்துடைய காலத்தில் 60 வருஷம். 60 வயதுக்கு பின்னால தான் இஸ்லாம் வந்தார், இஸ்லாத்துக்கு வந்தாரு. அதற்கு பின்னால தான் எங்க படிச்சாரு? குர்ஆன படிச்சாரு, ஹதீஸ படிச்சாரு, மசாயில்களை படிச்சாரு. மிகப்பெரிய கவிஞராக இருந்தாரு. அவருடைய கவியை பாடுவதற்கு நபி அவங்க மஸ்ஜித் நபவியில தனியா ஒரு மின்பர் அமைத்து கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, ஹஸ்ஸான் உஹுஜுல் முஷ்ரிகீன், உஹுஜுல் யஹூதா வன் நசாரா, நீங்க வசை பாடுங்க. யூதர்களுக்கு பாதகமாக, கிறிஸ்தவர்களுக்கு பாதகமாக நீங்க வசை பாடுங்க சொல்லி நபி அவர்கள் விசேஷமாக ஹதரத் ஹஸ்ஸானுக்கு என்ன செய்தாங்க? ஒரு கதிரையை, ஒரு மின்பரை ஏற்படுத்தி கொடுத்ததாக ரிவாயத்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி அவங்க துவா செய்வாங்க, அல்லாஹும்மா ஐயிதுஹு பிரூஹில் குதுஸ், யா அல்லாஹ் ஹதரத் ஜிப்ரீல் மூலமாக இவருக்கு நீ உதவி செய்வாயாக. ஹதரத் ஹஸ்ஸான் படித்தது எப்ப? அவருடைய 60வது வயதுக்கு பின்னால. எதை நாங்க சொல்றோம் சொன்னா, எங்களை சிலர்கள் நினைக்கிறது மதரசால் உள்ள மாணவர்கள் மாத்திரம் தான் படிக்கணும், அந்த வயசுல தான் படிக்கலாம். எங்களுக்கு 20 ஆகிருச்சு, எங்களுக்கு 25 ஆகிருச்சு, எங்களுக்கு 30 ஆகிருச்சு, இதற்கு பின்னால் எங்களால படிக்க முடியாது, படிக்கிற காலம் கலந்துருச்சு என்று சொன்னா, சஹாபாக்கள் 75 வீதமான சஹாபாக்கள் அவர்களுடைய 30, 35, 40 வயதிற்கு பின்னால தான் படிச்சிருக்கின்றார்கள். ஹதரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கும் போது அவர்களுடைய வயது கிட்டத்தட்ட 30க்கும் மேல. அதற்கு பின்னால தான் வந்து சுமார் 4 வருஷம் நபியுடைய கிதமத்திலிருந்து படித்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான் கணேஷ் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சஹாபாக்களை ஈடுபடுத்தியதுல பல்வே படிப்பதில, குர்ஆனை படிப்பதில, ஹதீஸை படிப்பதில, அதற்கு பின்னால அவர்கள் என்ன செய்தார்கள்? படித்ததை கொண்டு அமல் செய்வதில் அந்த அனைத்து சஹாபாக்களும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார்கள். எந்த அளவுக்கு ஈடுபடுத்தினார்கள் என்றா, ஹதரத் அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்குள்ள ஒரே ஒரு கவலை தான், கியாமத் நாள்ல முழு மனித சமுதாயத்திற்கு மத்தியில அல்லாஹ் என்னை அழைத்து, யா உவைமிர், யா உவைமிர், ஹல் அமில்த பிமா அலிம்தன்ற கேள்வியை கேட்டா நான் என்ன பதில் சொல்வது? கியாமத் நாள்ல முழு உலக மக்களுக்கு முன்னால அல்லாஹ் என்னை நினைத்து, என்னை நிறுத்தி, யா உவைமிர், ஏ அபு தர்தாவே, நீ கட்டளை கொண்டு அமல் செய்தாயா என்று அல்லாஹ் கேட்பான், நான் என்ன பதில் சொல்வேன் என்று தான் அவர்கள் கவலைப்பட்டார்கள். அதனால ஒரு சஹாபி குறிப்பிடுகின்றார்கள், நாங்க மஸ்ஜிதுல் குபாவுல படித்துக் கொண்டிருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாங்க குபா பள்ளியில படித்துக் கொண்டிருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க நாடக்கூடிய அனைத்து வகையான கல்விகளை படித்துக் கொள்ளுங்கள், அனைத்து வகையான கல்வி ஞானங்களை படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் பலன் தூஜரு பிஜமில் இல்முகளை, கல்வி ஞானங்களை ஒன்று சேர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு கூலி தரப்படாது. ஹத்தா தஅமலு பிமா தஅலமூன், நீங்கள் எதை படித்தீர்களோ அதை கொண்டு அமல் செய்யாத வரைக்கும் உங்களுக்கு கூலி கிடைக்காது, அதை கொண்டு அமல் செய்யாத வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்காது. வேறொரு ரிவாயத்தில் ஹதரத் அபு தர்தா ஒரு ரிவாயத், ஃபலை யன்ஃபாகுமுல்லாஹு பிஹி ஹத்தா தஅமலு பிமா தஅமலூன், ஹத்தா தஅமலு பிமா தஅலமூன், நீங்கள் படித்ததை கொண்டு அமல் செய்யாத வரைக்கும் உங்களுக்கு லாபம் இல்லாண்டு நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால், இரண்டாவது என்ன? கல்வியை கொண்டு அதை நாம் அமல் செய்ய வேண்டும், அமல் ரீதியாக காட்ட வேண்டும். ஒன்று இஸ்லாத்தை காட்டுவது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் கூட முஃப்தி சாஹிப் ஞாபகப்படுத்தினாங்க, உலகத்தில் இவ்வளவு பேர் அறிவாளிகள் இருக்கு.
இருக்கின்றாங்க. ஒவ்வொன்றில் ஸ்பெஷலிஸ்ட் செஞ்சிருக்கிறாங்க. உதாரணமா தசவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞான கலையில ஒரு ஆள் PhD செஞ்சிருக்கிறாரு, ஆனா அவர் ஹாஃப் ட்ரௌசர் தான் உடுக்கிறாரு. எதுல PhD? தசவ்வுஃப் விஞ்ஞான கலையில அவர் PhD டாக்டர் செஞ்சிருக்கிறாரு, ஆனா முழங்கால தொடர்ந்து கொண்டிருக்கிறாரு. இதுதான் உலகத்துடைய நிலைமைகள். இஸ்லாத்தை படிச்சிருக்கிறாங்க, ஹதீஸ்ல PhD, குர்ஆன்ல முஃபஸ்ஸிர், தாரீஹ்ல சரித்திரத்துல படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது நோக்கமல்ல, அதை கொண்டுண்டான அமலைத்தான் அல்லாஹ் பார்க்குகின்றான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களுக்கு மூன்று வகையான தர்பியத், முதலாவது கல்வியை வலியுறுத்தி இருக்காங்க. உதாரணமா தசவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞான கலையில ஒரு ஆள் PhD செஞ்சிருக்கிறாரு, ஆனா அவர் ஹாஃப் ட்ரௌசர் தான் உடுக்கிறாரு. எதுல PhD? தசவ்வுஃப் விஞ்ஞான கலையில அவர் PhD டாக்டர் செஞ்சிருக்கிறாரு, ஆனா முழங்கால தொடர்ந்து கொண்டிருக்கிறாரு. இதுதான் உலகத்துடைய நிலைமைகள். இஸ்லாத்தை படிச்சிருக்கிறாங்க, ஹதீஸ்ல PhD, குர்ஆன்ல முஃபஸ்ஸிர், தாரீஹ்ல சரித்திரத்துல படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது நோக்கமல்ல, அதை கொண்டுண்டான அமலைத்தான் அல்லாஹ் பார்க்குகின்றான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மூன்று வகையான தர்பியத், முதலாவது கல்வியை வலியுறுத்தியது மாதிரி அதன்படி அமல் செய்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக வலியுறுத்தினார்கள். மூன்றாவது என்ன? கல்வியுடைய நோக்கம், அந்த கல்வியை எத்தி வைக்க வேண்டும், அந்த கல்வியை அடுத்தவர்களுக்கு பரத்த வேண்டும், அடுத்தவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது கல்வியுடைய மூன்றாவது தரம். நபியுடைய எல்முற்று வாரிசு என்றால் அந்த வாரிசுகளுக்குரிய மூன்றாவது கண்டிஷன் என்ன? அதை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இதற்கும் நபி அவர்கள் பாரிய முயற்சியை செய்தார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் இல்லவே இல்லை. மதீனாவுடைய சூழலை சீராக்குவதற்கு ஹதரத் முஸா இப்னு உமைர், ஹதரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரையும் நபி அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஏன்? மதீனா வாசிகளுடைய சூழலை சீராக்கணும், அவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும், முக்கியமான சட்டத்திட்டங்களை படித்துக் கொடுக்க வேண்டும், அவர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும், தாவத் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் ஹதரத் முஸா இப்னு உமைர், ஹதரத் உஸைத் இப்னு ஹுதைர் போன்றவர்களை அனுப்பி வைத்தார்கள். நபி அவங்க ஆயாத்தோடு இருக்கும் பொழுது யமன்ல இருந்து சிலர்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லா, எங்களுக்கு முக்கியமான ஒரு ஆளை அனுப்பி வைங்க, அவரின் மூலமாக நாங்க குர்ஆனை விளங்கிக் கொள்ளணும், உங்களுடைய தீனுடைய சட்டத்திட்டங்களை விளங்கிக் கொள்ளணும். நபி அவங்க சொல்லுவாங்க, அப்பாசு இலைக்கும் அமீத ஹாதிகள் உம்மா, இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய நம்பிக்கையாளர் அபு ஒபைதாவை நான் அனுப்பி வைக்கின்றேன் என்று சொன்னார்கள். அபு ஒபைதா சாதாரணமானவர்கள் அல்ல, மிக முக்கியமானவர்கள். நபி அவர்களுடைய ரெண்டு பேரையும் கூஃபாவுக்கு அனுப்பி வச்சு சொன்னாங்க, பாஸ்து அம்மாரன் அமீரன் வா அப்துல்லா வஸீரன் வ முஅல்லிமா, நான் அம்மாரை அமீரா அனுப்பி வைத்தேன், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத அவருடைய அமைச்சராக அவரை உஸ்தாதாக நான் அனுப்பி வைத்தேன். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் படித்து கொடுப்பதற்காக, தாவத் கொடுப்பதற்காக ஈராக்கில் உள்ள கூஃபாவிற்கு யாரை? ஹஜ்ரத் முஆதி, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்தார்கள். அதே அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்கள் எந்த தர்பியத்தை சஹாபாக்களுக்கு கொடுத்தார்களோ அதே
தர்பியத்தை நபி அவர்களுக்கு பின்னால வந்த கலீஃபாக்களும் அந்த சஹாபாக்களை கொடுத்தார்கள். முதலாவது படிக்கிறது, இரண்டாவது அதன்படி அமல் செய்யறது, மூன்றாவது படித்தது அமல் செய்ததின் பக்கம் அடுத்தவர்களை அல்லாஹுடைய தீனின் பக்கம் அழைப்பது, இந்த மூன்றும் அவர்கள்ட்ட முழுமையாக இருந்ததனால. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, செல்வம் இல்லாத மிகப்பெரிய சீமாட்டிகளாக அல்லாஹ் ஆக்கினான், பணம் இல்லாத மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆக்கினான், ஆட்சி இல்லாவிட்டாலும் மிகப்பெரிய அமீர்மார்களாக அதிகாரிகளாக அந்த சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்தான். ஏன் நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த வஹியுடைய கல்வியை படித்தார்கள், அதன்படி அமல் செய்தார்கள், அதை அடுத்தவர்களுக்கு முழுமையாக எட்டி வைத்தார்கள். இந்த மூன்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததனால. அல்லாஹ் அக்பர், அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான் என்றால், ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தரவு ஒரு மரத்தில் ஏறுறாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊதுடைய கால், இந்த கெண்டை கால் கொஞ்சம் மெல்லிஷா இருக்கும், அல்லது அதுல சின்னொரு குறை இருக்கும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊதுடைய காலை பார்த்து சிலர்கள் சிரிச்சாங்க, சிலர்கள் கேலி பண்ணினாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத நீங்க கேலி பண்றீங்களா? இப்னு மஸ்ஊதுடைய அந்த கெண்டை காலை பார்த்து நீங்கள் கிண்டல் செய்கின்றீர்களா? லதாக்கு இப்னு மஸ்ஊத் யௌமல் கியாமா அத்தலு ஃபில் மீசான் மின் ஜபல் உஹுத் சொன்னாங்க. கியாம நாள்ல இப்னு மஸ்ஊதுடைய கெண்டை கால் இருக்குது, இந்த கெண்டை கால் மாத்திரம் உஹுத் மலையை விட பாரமானதாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏன்? அல்லாஹ் அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தான், படித்தாங்க, அதன்படி செயல்பட்டாங்க, அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்வாங்க, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வாங்க, யாராவது விரும்புறீங்க குர்ஆன் இறக்கப்பட்ட மாதிரி ஒரு இடத்துல குர்ஆன ஓதணும்டா, ஃபல் யக்ரா இப்னு உம்மி அப்து, இப்னு உம்மி அப்து என்று சொல்லக்கூடிய இப்னு மஸ்ஊதுடைய கராத்தை அவர் ஃபாலோ பண்ணட்டும், இப்னு மஸ்ஊத் ஓதுற மாதிரி அவர் ஓதட்டும், குர்ஆன் வஹியில எப்படி இறக்கப்பட்டதோ அந்த மாதிரி ஓதுறார் என்று கூறக்கூடிய அளவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணியத்தை குறிப்பிட்டார்கள் என்றால், இந்த மூன்று தன்மைகள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத்ட்ட இருந்தது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆக யோசிக்கலாம், சரி உலமாக்களுக்கு தானே என்று சொல்லி சாதாரணமானவர்கள் ஆரம்பத்தில் சாதாரணமானவராக இருந்தார்கள், பின்னால படித்தார்கள், தியாகம் செய்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், முயற்சி செய்தார்கள், சாதாரணமானவர்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உயர்த்தினான். நாங்க ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினோம், ஹதரத் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பும் போது சொன்னாங்க, என்ன இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய அமீர் என்று சொன்னார்கள். ஆரம்பத்தில் யாருங்க அவரு? மதீனாவுட கபுரு தோண்டிக் கொண்டிருந்தார். கபுரு தோண்டது என்ன அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான தொழிலா? மதீனாவிலே உள்ள கபிரிஸ்தானத்தில் கபறுகளை தோண்டிக் கொண்டிருந்த ஹதரத் அபு உபைதா முழு உலகத்துடைய உம்மத்துடைய அமீனாக மாற்றப்பட்டார்கள். ஏன்? நபியுடைய போதனைகளை, நபியுடைய வழிகாட்டல்களை, நபியுடைய அடிச்சுவடுகளை முழுமையாக பின்பற்றினார்கள். அல்லாஹ் இந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்தான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை தொழுது இருக்கிறாங்க, இமாமாக இருக்கிறாங்க, தொழுது முடிச்சு சலாம் கொடுத்ததோட சப்தம் போட்டு துவா செய்யறாங்க, அல்ஹம்துலில்லா அல்லதி ஜால தீன கிவாமன் அல்லதி ஜால தீன கிவாமன் வ ஜால அபா ஹுரைரத இமாமா துவா செய்கின்றார்கள். இந்த தீன நேரானதாக சரியானதாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அபூ ஹுரைராவை இமாமாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், பாத அன் கான அஜீரன் லி ஹுஸ்லி புஸ்ரா பின்த் சொல்லக்கூடிய அவருடைய பெயரை கூறுகின்றார்கள். அபூ ஹுரைரா ஆரம்பத்தில் ஒரு அடிமையாக இருந்தார். புஸ்ரா சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அடிமையாக இருந்தார்கள். அவர்களே சொல்வாங்க, என்னுடைய வயிற்று பசி, அதை தாங்க முடியாம புஸ்ரா சொல்லக்கூடிய பெண்ணுடைய அடிமையாக இருந்தேன். அவளை எங்கேயாவது போகும் பொழுது அந்த கரத்தில வச்சு அவளை நான் தள்ளிக்கொண்டு போவேன், அவளும் அவருடைய செமிரின் கீழே இறங்கியதோட அவர்களுடைய சாமான தூக்கி கொண்டு போவேன், அவர்களுக்கு எதுவும் மாற்றியதாக
அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். ஏன் உண்மையான முறையில இந்த மூன்று தன்மைகள் இருந்தது உலகத்திலேயே அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி காட்டினான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, சஹாபாக்களிலேயும் நாங்கள் பார்க்கலாம், அதற்கு பின்னால வந்த தாபியங்களுடைய வாழ்க்கையும் பார்க்கலாம், அதற்கு பின்னால வந்த தபா தாபியங்கள் இன்னொருடைய வாழ்க்கைகளையும் நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஹஜ்ரத் அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலம் ஹாரூன் ரஷீத் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் பாக்தாதில். ஹாரூன் ரஷீத் தன்னுடைய மாளிகையில தன்னுடைய மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். திடீர்னு சொல்லி பெரிய ஒரு சப்தம் ஒன்று வருது. ஹாரூன் ரஷீத் சொன்னாரு, யாராவது விரோதிகள் வந்து பாக்தாத தாக்கி இருப்பாங்களோ தெரிய, பாக்தாத தாக்கிட்டாங்களோ தெரியான்னு சொல்லி ஆள் அனுப்பி பார்க்க சொல்றாங்க. பார்த்த வேளையில பார்க்க போனவர் வந்து சொல்றாரு, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாக்தாதுக்குள்ள ரெக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்தாங்க. வந்த வேளையில அவர் அல்ஹம்துலில்லாஹ் தும்மினாங்க. அந்த தும்மலுக்கு யர்ஹம்கல்லாஹ் என்று சொன்ன சப்தம் தான் நீங்க கேட்ட சப்தம். அவர் தும்மிய அல்ஹம்துலில்லாஹ் என்பதற்கு மக்கள் அதற்கு பிரதி சுன்னத் யர்ஹம்கல்லாஹ் சொல்றது. அந்த யர்ஹம்கல்லாஹ் என்று சொன்ன ஓசையத்தான் இவர் காபிர்களுடைய ஒரு தாக்குதலாக நினைத்தாரு. அந்த வேளையில ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சொன்னாரு, மனைவி ஹாரூன் ரஷீத பார்த்து சொன்னாங்க, நீங்க நினைக்கிறீங்க உலகத்துல பாதிய நீங்க ஆட்சி செய்யறதாக, ஆனா நீங்க எல்ல மக்களுடைய உடல் ஆட்சி செய்றீங்க. நீங்க ஆட்சியாளர பார்க்கணும்டா இப்படி முபாரக பாருங்க, அவர் மக்களுடைய உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு. நீங்க மக்களுடைய உடலுக்கு ஆட்சியாளன், அவர் மனிதர்களுடைய உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் உலகத்துல கண்ணியப்படுத்தினான். ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாங்க, பெரிய தியாகங்களை செய்தாங்க. அவருடைய மாணவர்கள் ஒரு மாணவர் முஹம்மது பின் யூசுப் திரியாபி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகின்றார்கள், ஒரு நாள் இமாம் புகாரியுடைய வீட்டில் நான் என்ன செய்தேன், இரவு தங்கினேன். இரவு படித்ததிலிருந்து அடுத்த நாள் காலையில எழும்பும் வரைக்கும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 18 தடவை எழுந்தாங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, 18 தடவை எழும்புவாங்க, விளக்க பத்த வைப்பாங்க. அவருடைய ஹதீஸுக்கு ஏதாவது விளக்கம் ஞாபகத்து வந்த எழுதிருவாங்க. இஷாவுக்கு பின்னால ஃபஜ்ர் வரைக்கும் ஏழு மண்ட ஒரு 8 hours 9 hours இருக்கும். அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், 18 தடவை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுந்ததை நான் பார்த்ததாக குறிப்பிடுகின்றார்கள். ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. என்னுடைய புகாரி ஷரீஃபில் 7275 ஹதீஸ்களை நான் எழுதியிருக்கின்றேன். இந்த ஹதீஸ்களை 6 லட்சம் ஹதீஸ்கள் என்று தொகுத்துத்தான் இந்த 7000 ஹதீஸ்களை எழுதியதாக இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி குறிப்பிடுகின்றார்கள். அவர்களே குறிப்பிடுகின்றார்கள், 7000 ஹதீஸ் என்னுடைய சஹீஹுல் புகாரியில எந்த ஒரு ஹதீஸை எழுதுவதாக இருந்தாலும் சரி, அதற்காக குளித்து 2 ரக்அத் தொழுது பின்னால்தான் அந்த ஹதீஸை நான் எழுதுவேன். கொடுத்த கண்ணியம், அந்த அளவுக்கு மரியாதையை கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. ஹதீஸ் பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, அவர்களே ஒரு தேல் கொத்தி விடுகின்றது, பல தடவை கொத்தி விடுகின்றது, உடலில் இருந்து இரத்தம் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனா ஆடக்கூட இல்ல, அசையக்கூட இல்ல. சொன்னாங்க, இந்த தேல் என்ன, என்னுடைய நபியுடைய ஹதீஸுக்கு நான் கொடுக்கிற கண்ணியம், இந்த தேல் கடிச்சிருச்சு, நான் திரும்பி சேர்ந்தா நபியுடைய ஹதீஸு கொடுக்கிற கண்ணியத்திற்கு நான் குறைவு செய்ததாக அர்த்தம் வந்துவிடும். அதனால பல தடவை தேல் கொத்தியும் கூட இன்னொரு ரிவாயத்தில் வருது, தொழுது கொண்டிருக்கிறாங்க, 17 தடவை குழவி கொத்துது, 17 தடவை குழவி கொத்தியும் கூட தொழுது முடிச்சதுக்கு பின்னால கேட்கிறாங்க, ஐஷ் அதானி உந்துரு ஐஷ் அதானி, பாருங்க எது எனக்கு தீங்கு தந்தது, 17 தடவை குழவி கொத்துகின்றது தொழுகையை விடல்ல, பல தடவை தேல் கொத்துகின்றது ஹதீசுடைய பாடத்தை முடிக்கவும் இல்லை, தன்னுடைய இருப்பை கூட மாற்றிக்கொள்ளல. அந்த அளவுக்கு ஹதீசுக்கு நபி அவர்கள் கொண்டு வந்த வகையுடைய கல்விக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தைப்படுத்தினான்டா. அவர்களே மாதிரி உள்ள ஒரு இமாம் தான் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் இமாம் புகாரிட்ட வந்து சொன்னாங்க, தானி உகப்பில் ரிஜ்லைக், தானி உகப்பில் ரிஜ்லைக் யா உஸ்தாதல் அசாதீன் வ யா சையிதல் முஹத்திஸீன், எனக்கு நீங்க அனுமதித்தாங்க, ஓட கால நான் முத்தமிடணும், நீங்க உஸ்தாத்மார்களுக்கெல்லாம் பெரிய உஸ்தாத், முஹத்திஸீன்களுக்கு
உங்களோட கால முத்தமிட அனுமதித்தாங்க. நிசாபூர் குறுத்தரவ வாராங்க, அவர்களை வரவேற்க 4000 குதிரை வீரர்கள். இன்றும் நீங்க பார்க்கலாம், சில முக்கியமான தலைவர்கள் வந்தா குதிரையை படைய வச்சு வரவேற்கிறாங்க. வேணும்னா ஒரு 10 குதிரை அல்லது ஒரு 220 குதிரை, மீ நின்று நின்று போன ஒரு 100 குதிரை. இமாம் புகாரியை வரவேற்பதற்கு 4000 குதிரைகள், கழுதை, ஒட்டகம், கால்நடைக்காரர்கள் இல்லாம 4000 குதிரை வீரர்கள் வந்து இமாம் புகாரியை நைசாபூர்ல வரவேற்றதாக சீரு அலாமி நுபலா என்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மூன்றும் அவர்கள் தெரிந்தது, படித்தாங்க, அமல் செய்தாங்க, அதை அடுத்தவர்களுக்கு எட்டி வைத்தாங்க. துனியாவிலே அல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். அதனால் இங்கிருந்து வெளியாகக்கூடிய உலமாக்களுக்கு இந்த மூன்று பாரிய பொறுப்பு. படிச்சு முடிக்கல, ஏதோ ஓரளவு அவர்களுடைய சிறப்பத்தை முடிச்சிருக்கிறாங்க, இன்னும் நிறைய படிக்க வேண்டி இருக்குது. ஹதீஸ்ல எத்தனையோ வருஷம், தஃப்சீர்ல எத்தனையோ வருஷம், ஷாஃபி ஃபிக்ஹ்ல எத்தனையோ வருஷம், தாரீக்ல எத்தனையோ வருஷம், அதே மாதிரி லுகா என்று சொல்லக்கூடிய அரேபிய இலக்கணம் இலக்கியம் தாவத்துடைய மைதானத்தை தந்திருக்கிறான். இந்த தாவத்துடைய உழைப்பை தந்திருக்கின்றான். உலகம் பூராவும் நூற்றுக்கணக்கான உலமாக்கள் வருஷங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அமல் எங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு ஒரு அழகான சந்தர்ப்பம் தான். அல்லாஹுடைய பாதையில விழு கிளம்பி போறது. அதனால் நாங்கள் ஓதி முடிச்சதோட முடியல, இந்த வருஷமும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பிராக்டிஸ். உலகத்தில் பாருங்க, 4 வருஷம் வைத்தியம் படிக்கிறாரு, அந்த டாக்டரும் ட்ரைனிங் போறாரு. 2-3 வருஷம் ஒருத்தர் படிக்கிறாரு, கலையாக இருந்தாலும் சரி. எங்களுடைய நாட்டில் மாஸ்டருக்கு ட்ரைனிங் காலேஜ் இருக்கு, டாக்டருக்கு ட்ரைனிங் காலேஜ் இருக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்கிறாங்க. நாங்க குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி இதற்குரிய அழகான பயிற்சி கூடம் தான் இந்த அழகான தாவத்துடைய உழைப்புடைய மைதானம். அதற்காக வேண்டியும் நாங்கள் அல்லாஹுடைய பாதையில வருஷங்களுக்கு வெளியாகிறது. அதோட உயர்கல்விக்காக வேண்டிய வெளிநாடுகளுக்கு போறது எங்களுடைய நாட்டிலையும் இருக்குது, பிற நாடுகளிலும் இருக்குது. அதற்காக நாங்க போறதோட இங்க பொதுமக்களும் நாங்க வந்திருக்கிறோம். இது உலமாக்கலுக்குரியது, எங்களோட வயது முடிந்து விட்டது என்று சொல்லி இல்ல, எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு கல்வியை நாங்க படிக்கணும். உலகத்துல பாருங்க, இன்னைக்கு கம்ப்யூட்டர் படிக்கிறாரு, டெக்னிக்கல் படிக்கிறாரு, அதே மாதிரி எத்தனையோ புதிய புதிய நவீன கருவிகள் வந்திருக்குது. 3 மாசம் 6 மாசம் ட்ரைனிங் போறாரு, எத்தனையோ கோர்ஸ் சொல்லி படிக்கிறாங்க. தீன் மிக முக்கியமானது. அதுல தொமரிமுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது வியாபாரத்துடைய கல்வியை படிக்காம மதீனாவுடைய மார்க்கெட்ல யாருக்கும் வியாபாரம் செய்ய அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஹதரத் உமர் ஒரு வியாபாரியா வியாபாரத்துடைய மசாயல்களை படிச்சுட்டு நீ மார்க்கெட் வா, ஒரு விவசாயியா விவசாயத்துடைய மசாயல்களை படிச்சுட்டு நீ விவசாயம் செய், அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருந்தாங்க. அதனால் நாங்க வியாபாரிகள் வியாபாரத்தை படிக்கணும். எக்ஸ்போர்ட் உடைய, இம்போர்ட் உடைய, ஓடி உடைய, லீஸ் உடைய, பேங்க் உடைய, பினான்ஸ் உடைய எத்தனையோ மசாயல்கள் இருக்குது, அதை நாங்க படிக்கணும். அதற்கு நேரத்தை ஒதுக்கணும், அதே மாதிரி படிப்பதை கொண்டு அமல் செய்யணும், அடுத்தவர்களை கெட்டி வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தீன் வந்து விட்டது என்று சொன்னா, ஆரம்ப காலத்தில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா போன்ற, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் தீனின் மூலமாக அல்லாஹ் எப்படி அவர்களை கண்ணியப்படுத்தினானோ அதே மாதிரி அல்லாஹ் நம்மையும் கண்ணியப்படுத்தி நம்மையும் பாதுகாத்து முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களை அல்லாஹ் உயர்ந்த இடத்துல உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால முழு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வு என்ன? நாங்க எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளல, ஆண்களுடைய வாழ்க்கை சீராகல்ல, நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கை சீராகல்ல, பெரியவர் சிறியவருடைய வாழ்க்கை சீராகல்ல, ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையை இஸ்லாமிய முறைப்படி பள்ளிவாசலுக்குள்ள இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் மாத்திரமல்ல இஸ்லாமிய முறைப்படி பள்ளிக்கு வெளியில நீங்க உங்களோட மார்க்கெட்ல 8 அவரை கழிக்கிறீங்க, 10 அவரை கழிக்கிறீங்க, உங்களோட வீட்டுல 8-10 அவரை கழிக்கிறீங்க, உங்களோட குழந்தைகளோடு 1-2 அவரை கழிக்கிறீங்க. இந்த அனைத்து வாழ்க்கை, தனிநபருடைய வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கலை கலாச்சாரம் அனைத்தையும் இஸ்லாமிய முறைப்படி ஆக்கி நாம் நம்மை முழுமையாக மாற்றினா உலகத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் வெகு விரைவில் மாற்றி தந்து விடுவான். அதனால வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் ஜெலிசா நடந்துருச்சு, இங்கே பட்டம் கொடுத்துட்டாங்க, சான்றிதழ்கள் கொடுத்துட்டாங்க, அவர் இப்படி பேசினாரு, இவர் இப்படி பேசினாரு, பிரசாபம் செய்யல, அதை கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளல, ஒவ்வொரு
காலம் என்னுடைய வாழ்க்கையில அதிகமான காலம் கழிஞ்சிருச்சு. 40 வயது 50 வயது 30 வயதை கழிச்சிட்டேன், மீதம் எவ்வளவு காலம் வாழ்வேனோ தெரியாது. அந்த வாழ்க்கைய இஸ்லாமிய முறைப்படி நான் வாழணும். நான் வாழ்ந்தாத்தான் என்னுடைய மனைவிட்ட வரும், என்னுடைய மகன்கிட்ட வரும், என்னுடைய மகள்கிட்ட வரும், என்னுடைய குடும்பத்திட்ட வரும், என்னுடைய குழந்தைகள் நல்லவர்களாக இருந்தாத்தான் நான் மரணித்தாலும் கூட என்னுடைய மஃபிரத்திற்காக, என்னுடைய பாவம் மன்னிப்புக்காக அவங்க துவா செய்வாங்க. அதற்கு மாற்றமாக அந்த குழந்தைகளுக்கு உலகத்துடைய எல்லா எஜுகேஷனையும் கொடுத்துட்டீங்க, எல்லா நாலேஜையும் கொடுத்துட்டீங்க, எல்லா கல்வி ஞானத்தையும் கொடுத்துட்டீங்க, முழு ஃப்ரீடத்தை கொடுத்தீங்க. ஆனா தீன கொடுக்கல. நீங்க மரணித்ததற்கு பின்னால அவங்க என்னென்ன பாவங்கள் செய்வார்களோ அந்த பாவத்துடைய ஒரு பங்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களுடைய கபரில் வந்து சேருவதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால கேட்கறதெல்லாம் கொடுக்கிறது, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறது அப்படி இல்லை, அவர்களின் கட்டுப்பாட்டில் வளர்க்கிறது. நாமும் எங்களை இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது. எங்களை அனைத்து நடவடிக்கைகளை ஷரியத் உட்பட்ட முறையில ஆக்கி நாம் வாழ்ந்தோம். எங்களை விட்டு பிரிந்து சென்ற அந்த கண்ணியம், அந்த கௌரவம், அந்த ஆட்சி, அந்த அதிகாரம் அனைத்தையும் தந்து தலைநிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்லல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே இங்கிருந்து வெளியாகக்கூடிய இந்த உலமாக்களையும் ஹாஃபிஸ்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இவர்களின் மூலமாக முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு பெரும் பெரும் பிரயோஜனங்களை, லாபங்களை, வாழ்க்கையில மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களுடைய சகல பிரச்சனைகளை லேசாக்கி மூத்து வரைக்கும் அவன் விரும்பக்கூடிய முறையில நாம் நம்முடைய வாழ்வை